ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, நாலு வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து, வெந்தயம், கொஞ்சம் சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பூண்டு எடுத்திருக்கேன், எலுமிச்சைப்பழம் அளவுக்கு ஒரு புளி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, உப்பு, நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சம் சுண்டவத்தல், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம். இதை மூணையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி 2 ஸ்பூன், வத்தல் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி. இப்போ வந்து நான் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணதுக்காண்டி அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். அதில் மிளகு ஜீரகத்தை போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு ஸ்பூன் சுண்டவத்தலையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதை ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. 1-2 இந்த மாதிரி 1-2 பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து குழம்புல லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போ நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு, இப்போ சுண்டவத்தல் போட்டுக்கலாம். சுண்டவத்தல் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கோங்க. இந்த டைம்ல நம்ம பொடிசா நறுக்கி வச்சு ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி கொஞ்சம் மடங்கட்டு கொஞ்சம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 2 ஸ்பூன், சில்லி பொடி 3 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வேணா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, தீயை குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா எல்லா பொடியும் கருகிடும். இப்போ வதங்கிருச்சு, இப்போ நம்ம கரைச்சி வச்சு புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கொதிக்கிற டைமில் நம்ம வெங்காயம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம 10 வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் ஒரு பூண்டையும் 1-2 மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச வெங்காயத்தை குழம்புல போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதை வந்து குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு மேலே எண்ணெய் வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் ஆயிலாக கொஞ்சம் மிதக்குது பாருங்கள். குழம்பு வத்தி இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ண இது மிளகு ஜீரகம் வத்தல்லாம் பவுடர் பண்ணோம்ல அந்த பவுடர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு ஆயிலெலாம் மேலே மிதக்குது பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வத்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.